ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கொரோனா இருந்த உங்களுடைய குடும்பத்துக்கு ஐம்பதாயிரம் நிதி உதவி கொடுக்குறதா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தான் மத்தியில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்சிங் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கொரோனா நாளில் இருந்தவங்களுடைய குடும்பத்துக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அவங்களுடைய தரர்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அதுக்கு முதல்ல கூகுளில் போயிட்டு டிஎன் டாட் ஜிஓவி டாட் என்ற வெப்சைட்குள்ளே போயிருங்க இது வந்து கவர்மெண்டோடைய வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட் குள்ளே இருந்ததும் இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் போய்ட்டு இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் பாருங்கள் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் கிரியேட்டியா ஃபார் கோவிட் நைன்டீன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆப் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உரிமை கோரியவரின் விவரங்கள்னு இருக்கும் யார் கிளைம் பண்ணுறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுக்கணும் ஸோ இறந்தவருடைய வாசிதரின் பெயர் அதே மாதிரி அவங்களுடைய ரிலேஷன் என்னவோ இறந்தவங்களுக்கு வந்து என்ன ரிலேஷனோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னாக்கலாம் இறந்தவங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும் இதில் வந்து இறந்தவரின் பெயர் இதில் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவரின் தாயார் இல்லை தகமனாரனுடைய பெயர் அடுத்து ஜெண்டர் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வயசு இறந்தவங்களுக்கு வந்து கோவிட் நைன்டீன் வந்து உறுதிப்படுத்தின டேட்டு அதே மாதிரி இறந்த டேட்டும் டைமும் இதில் கொடுத்துக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் டெத் எங்கே இருந்தாங்கன்றதை இதில் கொடுக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா சட்டப்பூர்வ வாரிசுதர்களின் விவரங்கள் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவருக்கு எத்தனை பேர் வாரிசு வாரிசுதாரர்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும் இங்கே வந்து சீரியல் நம்பர் ஒன்னுன்னு போட்டு இங்கே வாரிசுதாரின் பெயர் இதில் வந்து பார்த்திங்கன்னா உறவு முறை என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து அவனுடைய ஆதார் நம்பர் அவனுடைய மொபைல் நம்பர் அதுக்கடுத்து பேங்க் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் இதெல்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வேணாக்களோ இங்கே ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி கீழே ஆட் பண்ணிக்கலாம் டெலீட் பண்ணுனாக்களோ இந்த எக்ஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இறந்தவரை நிரந்தர முகவரி கேட்கும் ஸோ இறந்தவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துவாங்க டோர் நம்பர் ஸ்ட்ரீட் வில்லேஜ் போஸ்ட் தாலுக்கு எல்லாமே கொடுத்துட்டு அவனுடைய டிஸ் அவனுடைய ஸ்டேட் வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டேட்டில் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து இதில் கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து அவங்களுடைய பின்கோட் ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு கீழே வந்திங்கனாக்கா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் கேட்கும் ஸோ கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறு ஏதாவது இருந்ததுனாக்களா நீங்கள் கொடுக்கலாம் அப்படி அப்படின்னாக்களா மேலே இருக்கிற அட்ரெஸ்ஸே வந்து இதில் கொடுத்துக்கலாம் இதுக்கடுத்து கீழே வந்தீங்கனாக்களா சிகிச்சை அளிக்கப்பட்ட மருத்துவமனையின் முகவரி கேட்கும் ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்த ஹாஸ்பிட்டலினுடைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துக்கணும் அந்த ஹாஸ்பிட்டலினுடைய அட்ரஸ் இதில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அது கீழே எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கன்ற டீட்டெயில்ஸும் அந்த ஹாஸ்பிட்டலினுடைய அட்ரஸும் இதில் வந்து கொடுக்கணும் ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் வேறு இடத்துல எடுத்துருப்பீங்க இறக்கும்போது வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ஸோ அந்த மாதிரி இருந்தாக்கல அதனுடைய அட்ரஸ் வந்து இதில் கொடுத்துருவாங்க அதுக்கடுத்து கீழே வந்தீங்கனாக்கள ஃபைனலாக டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த கேப்ச்சை வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாக்களா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிரும் சப்மிட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபார்ம்ஸ்லாம் வந்து டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதில் வாசுதாரர்கள் யாரும் அவங்க சைன் பண்ணிவிட்டு நீங்கள் தாலுக் ஆஃபீஸில் அப்படி இல்லைனாக்கா கலெக்டர் ஆஃபீஸில் பேரிடர் மேலாண்மை துறைன்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாக்களா வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு க்ளைம் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த மெத்தட் மூலிமா கோவிட்னால் இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு ஐம்பதாயிரம் நிதி நிதியை வந்து கிடைக்கிறதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ஸோ அளவுல தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ